வெங்கடத்துக்களை எப்போவுமே கணக்கெடுத்து மேலே எழுதுவாங்க. இப்போ சாம் மேலே போய் எழுதிட்டாங்கன்னா அது இஸ்ட்ரி படிக்கணும். கீழே வா வா மறுபடியும் அந்த சாவை காட்டிட்டு மேலே க்ளீன் பண்ணலாம். அப்போ சொத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வந்த நான் அவனை யானை கொண்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாகனை வந்து அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல நம்மளுக்கு. இந்த காலக்கூட வடக்க ஒன்று செய்வாங்க. சும்மா படிக்கட்டு அங்கே அங்கே போய் பார்த்தீங்கன்னா ராஜராஜர் கோயிலில் இந்த மாதிரி அமைப்பு இருக்காது. ஆக்சுவலி 18th May எல்லா வருஷம் நம்ம இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு வருது. இந்த வருஷம் அதோட அதுக்கு பார்ட்டாக நாங்கள் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே செலிப்ரேஷன் அதுக்கு முன்னாடியாக 17th ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஒர்க்ஷாப் ஆகி. இது நாங்கள் விருதுநகர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டடி ஃபீல்டு ஒர்க்ஷாப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு 17th இன்றைக்கி நாங்கள் இந்த பெரிய டெம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் மெயினாக வந்து இங்கே இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட்ஸு பர்டிகுலர் சோழ இந்த பெரிய கோயில் மிருகதரச டெம்பிள் அப்புறம் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நாங்கள் அவங்களெல்லாம் டைரெக்டாக வந்து எப்படி இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்ன் எப்படி இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி ஆர்ட் ஆர்கிடெக்சர் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா புஸ்தகத்தில் படிக்கிறதும் இது நேராக பார்க்குறதா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கிடைச்சிடும். அதுக்கு தான் இது முக்கியமாக. அது மட்டும் இல்லை இதெல்லாம் இந்த கோயிலாக இருந்தாலும் ஆர்ட் ஆர்கிடெக்சர் எல்லாத்தையுமே நம்ம ஹெரிட்டேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் ப்ரிசர்வ் பண்ணோம் இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு இது வந்து பாஸ் ஆன் பண்ணோம். அதுதான் மெயின் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேயில் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. நம்ம வந்து மியூசியத்தில் வந்து மூவபிள் ஆப்ஜெக்ட் தான் பார்த்துருக்குது, அங்கே வந்து பெர்மனெண்ட் எக்ஸிபிஷன் தான். ஆனால் இது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அறிமுகமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு